வணக்கம், இது சரவண கேமிங். என்னோட பேர் சரவண. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேம் கிரானி சாப்டர் 2. இதில் வந்து நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்து எக்ஸ்ட்ரீம் மோட்டில் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ண கிரானி சீரீஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மெயின் டோர் எஸ்கேப் மட்டும் பண்ணியிருப்போம் எக்ஸ்ட்ரீம் மோடில். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டே 1. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம வந்து கிராண்டிக்கிட்டையும் கிராண்ட் பாக்கிட்டையும் மாட்டாமல் வந்து எஸ்கேப் ஆகணும். விடுறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கணும். என்ன கிடைக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஓகே, நம்ம போய் ட்ரிகர் பண்ணிட்டு அப்புறமா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம போகிறதுக்கு அவங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே லாக்கு மட்டும்தான் இருக்குது. கிராண்ட் பக்கம் வந்தாச்சு. கிராணி. ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு. அடுத்தது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே மேலே போயிடலாம். ஓகே, போட் கீ தேவையில்லை நம்மளுக்கு. அடுத்தது இங்கே என்ன வச்சுருக்கீங்க? இங்கே எதையும் காணும். இது என்னது? டக் டேப் இருக்குது. ஓகே, வேறு இதில் வேறு எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இல்லை. இந்த ரூம்லேயும் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு. ஓகே, இங்கே வந்து கிராண்ட்பாவோட ஃபோட்டோவும் கட்டரும் வந்துருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஓகே, இந்த இடத்துல எதுவும் இல்லை. இதை கொண்டு போய் தூக்கி போட்டு நம்ம வந்து அந்த ஸ்டன் கன் வந்து இந்த சைடில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இந்த சத்தத்துக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம். கிராண்ட்பாவோட ஒரு ரெண்டாவது ஃபோட்டோவும் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். கிராணி வந்து ஏதோ ஒரு கதவு திறக்குது. இந்த கதவு தானா? ஓகே, கிராண்ட்பா வந்தாச்சு. ஓகே, ரெண்டு பேர் இந்த டைம் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்காங்க. நம்ம வந்து சாவி எடுத்துகிட்டு ஹெலிகாப்டருக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துருவோம். கிராண்ட்பா தரமாட்டேங்கிறோம். ஓகே, இந்த டோரை தான் வந்து கிராண்ட் தோந்துச்சா? ஓகே, இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுருவோம். ஏன்னா ரெண்டு மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இதில் வந்து ஸ்பெஷல் கீயு. ஓகே, இதை போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொன்று வந்து அந்த பக்கத்தில் வந்து அந்த ரூமில் தான் இருக்குது, அந்த இதில் பார்த்துக்கலாம். இதில் என்ன? ஹெலிகாப்டர் மேனுவலு. ஓகே, இதுக்கும் தேட தேவையில்லை. இது தேவையில்லை, அப்புறமா பார்த்துக்கலாம். வேணும் அப்படின்னா மட்டும் அந்த ஸ்பெஷலி எடுத்துக்கலாம். அடுத்தது இது எடுத்துகிட்டு போயிடுவோம். டேப்பை கொண்டு போய் மேலே போட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப் அப்படிங்கிறதுனால டேப்பு, பெட்ரோல், அப்புறம் வந்து ஹெலிகாப்டர் கீ வேணும். இந்த பக்கம் வந்து கிராண்ட்பாவோட மூணு ஃபோட்டோ, அப்புறம் வந்து கிளாஸ் ஃபியூஸ் இந்த மட்டும் வேணும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் டைவர்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். ஓகே, பெட்ரோல். ஓகே, பெட்ரோல் இருந்து கீழே இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் சுட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அங்கே போகலாம். எப்படி இருந்தாலும் கீழே சவுண்டு வந்ததுக்கு கீழே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த பக்கம் இருந்து சவுண்டு வரும்னு தெரியாது, ஆனால் கிராணி மேலே இருந்துச்சுன்னா டக்குன்னு இங்கே ஓடி வந்துடும். ஆனால் இந்த டைம் வந்து கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இன்னும் காணும். ஓகே, வந்தாச்சு. அடுத்தது கிராண்ட் பேங்க் இருக்கான்னு தெரியலையே. சரி, இருக்கட்டும், கீழே மட்டும் வந்துடாம இருந்தால் சரி. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணு. ஃபோட்டோ இங்கே இருக்குது. இப்போ மூணாவது ஃபோட்டோவும் கிடச்சிச்சு. இப்போ வந்து பத்திரமா வந்து நம்ம போனால் போதும். மேலே முடியுமா? ட்ரை பண்ணுவோம். இங்கே ஒரு சவுண்டு, இங்கேயே வந்துருச்சு. ஓகே, யாரையும் காணோம். ஓகே, இங்கே போய் நிற்கும். ஏன்னா திடீர்னு வந்து ஸ்டெப்ஸில் வந்துருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
ஓகே, வர சவுண்டு கேட்குது, உள்ளே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் உள்ளே போயிருப்பாங்கன்னு நினச்சேன், கிராணி மட்டும்தான் உள்ளே போயிருக்க மாட்டேங்கும். இல்லை, அவங்க வந்து அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்த சவுண்டு வந்து அப்படி கேட்டுச்சு என்னன்னு தெரியல. கிராண்ட்பா வந்து வெளியே நின்றுக்கிற அப்படி. ஓகே, பெட்ரோல் வந்து வெளியே தான் இருக்குது, எடுத்துகிட்டு அப்படியே ட்ரிகர் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க. எனக்கு ஓகே, கிராணிக்கு வந்து காது கேட்கலன்னு நினச்சேன், வந்துடுச்சு. கன்னு எல்லாமே மேலே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை கொண்டு போய் மேலே வந்து போட்டு வந்துடுவோம். ஓகே, டோர் வந்து லாக்கு. ஆமாம், அப்படியே கிராணி தானே ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. ஓகே, டக்குனு எடுத்து ஓடு ஓடு, கிராணி வந்துட போகுது. சவுண்டு அப்படி இருந்தாலும் கேட்டு வந்திருக்கோம். ஓகே, நம்மளுக்கு வந்து ரெண்டு பொருள் வந்து கிடச்சிருச்சு. இங்கே இதாக இருக்குதா? ஓகே, நம்ம இதை எடுத்துகிட்டு போய் கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்குவோம், இல்லை அப்படின்னா டைவர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது வரைக்கும் வர காணோம், ஒரு ஃபோட்டோ தான் இங்கிட்டு வந்திருக்கோம். எப்படியாக இருந்தாலும் ஓகே, இதில் வந்து கீழே கொண்டு போயிடுவோம், ஏன்னா தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை கொண்டு போய் இந்த ரூமில் வந்து போட்டு வச்சுருவோம். ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஹைட் ஆகிக்கும் ஃபஸ்ட்டு. ஓகே, சவுண்டு வந்து வரல, இப்போ வர வைப்போம். ஏன்னா இவங்களை வந்து இங்கே டைவர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து போக முடியும். கீழே போய் ட்ரிகர் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும். அது இல்லாமல் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராண்ட்பாவோட ஃபோட்டோ வேறு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரணும். ஓகே, கிராண்ட்பா வந்து ஓடி வர சவுண்டு கேட்குது, வந்து இங்கே தான் எட்டி பார்த்துட்ருப்பான். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இது எடுத்துக்குவோம். ஓகே, கிராண்ட்பா வந்து மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன், கீழே யாரும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பெல் அடிச்சிச்சா? இங்கேயாச்சும் போய் ஹைட் ஆகணுமே. ஓகே, இங்கே போய் நிற்போம். இங்கே நின்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன். உள்ளே இது இந்த பக்கம் தூங்குறதுக்கு கிராண்ட்பா வந்தானா மாடிக்குவோம் நம்ம. ஓகே, காணோம் யாரையும், கிராணி வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அது தெரியாமல் போச்சு, டக்குன்னு மேலே போயிடும். ஓகே, கிராணி மேலேருந்து ரீஸ்பேன் ஆகிருக்குது. ஓகே, ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு, மூணாவது நாள் இன்னும் என்ன கொண்டு வரணும்? இந்த ஃபோட்டோ மூணாவது பார்ட்டும் ஹெலிகாப்டர் கீ வந்து கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி வந்து ஹெலிகாப்டர் கீ வந்து மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம வந்து இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடும். அந்த இடத்துல கன்று வேறு ஒன்று வேணும். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போகட்டும். ஓகே, என்ன ஷேக் ஆச்சு? ஓகே, கிராண்டி தான் விசையாக ஓடி வருது. கிராண்ட்பா வரத்துக்கு லேட்டாக இருப்போது, சீக்கிரமாக கிராண்ட்பா. ஆளை காணும், எங்கேயோ நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஓடி போயிடும். ஓகே, டான்ஸ் ஆடிட்டு ஓடு 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 ஓடு. நல்ல வேலை டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுனால கவனிக்கல. இந்த சவுண்டுக்கு கிராணி தான் வரும், எப்படி இருந்தாலும் வந்தால் வரட்டும். ஓகே, நம்ம வந்து ரெண்டு பார்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, இன்னொன்று வந்து இந்த கீழே தான் இருக்குது. அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் பீஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. சூப்பர், கிராண்ட்பா கரெக்டாக வந்து நிற்கிது. ஓகே, நாலாவது நாள் வந்துருச்சு. இன்னும் வந்து நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் வேணும், அது இருந்துச்சுன்னாவே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ மேலே வந்து அவங்க வரமாட்டாங்க, அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. போய் ட்ரிகர் பண்ணிட்டு கீழேருந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து போயிடுவோம். ஏன்னா வந்து அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து அந்த லாக்கரில் தான் வந்து இது இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஹெலிகாப்டர் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கட்டர் எடுத்துகிட்டு போகணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியுமா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ வந்து நம்ம கட்டர் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஃபோட்டோவும் இங்கே தான் இருக்குது. எதை எடுத்துகிட்டு போகிறது? ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். கிராணி வேறு இந்த பக்கம் போகுது. ஓகே, ஃபோட்டோ தூக்கி கீழே போடுவோம். அட, இதை பார்த்துட்டு அப்படியே கீழே போச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிராணி இந்த பக்கம் போயிரு, கீழே யாராவது கூப்பிட்றாங்க. ஓகே, கிராணி வந்து கீழே போயிடுச்சு. இது வந்து போகட்டும், கிராண்ட் பவரத்துக்குள்ள நம்ம ஓடி போயிடலாம். ஸ்டெப் சவுண்ட் வந்து தூரமாக தான் கேட்குது, போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடுவோம். என்னை வெயிட் பண்ணும் அப்படின்னா கிராண்டி வந்துச்சு, கிராண்ட் பா வந்தாலும் வந்துடும். ஓகே, இதை போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து கிளாஸ் ஃபியூஸ் வந்து கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பியானோ பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து வெப்பன் வேணும், அப்போ தான் வந்து இந்த இடத்த ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வெப்பனை போய் தேடி எடுத்துகிட்டு வரணும். எங்கே போட்டோம்? ஓகே, அந்த இந்த ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து இது தேவை. ஓகே, இப்போ நம்ம வந்து கட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஓகே, வரட்டும், வந்துட்டு போனால் தெரியும் எந்த இடத்துல வராங்க அப்படின்னு. அதுங்களுக்கு கிராணி வந்துடுச்சு, அப்போ பக்கத்தில் தான் இருந்துருக்குது. ஏன்னா வந்து நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்த இடத்துக்கு தான் போகணும் கட்டர் போய் எடுத்துகிட்டு வரதுக்கு. ஓகே, இந்த பக்கம் போகுதா? கேட்டல, இங்கே தான் நிற்கிது. கிராண்ட் பா அந்த பக்கம் போயாச்சு. ஓகே, ரெண்டு பேரும் அந்த பக்கம் போகிறாங்க, என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம வந்து கீழே இந்த பக்கம் இறங்கி போயிட்டு கன்னை எடுத்துகிட்டு வந்துடுவோம். வேறு வழி இல்லை, அது மட்டும்தான் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். இல்லை அப்படின்னா சுடலாம். வரக்கானா? ஓகே, போயிடலாமா? ஓகே, ஓடி போயிடலாம். எப்படி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் கீழே போயிட்டாங்க ஃபுல்லாக. இதை கொண்டு போய் மேலே போட்டு, ஓகே, அதை வந்து ஓப்பனே பண்ணிருக்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். அதே மாதிரி வந்து அந்த பக்கம் வந்து இது ஓப்பன் பண்ணணும், அதையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெலிகாப்டர் கீ வந்து இருக்குது. ஸோ ஹெலிகாப்டர் கீ கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம். கிளாஸ் பீஸ் எடுத்து வரணுமா? ஓகே, அதையும் பார்த்துட்டு வந்துடும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வேலையில் ஃபியூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கீழே வந்து இனிமேல் போக தேவையில்லை. ஓகே, பார்ப்போம். ஃபியூஸு கட்டர் ரெண்டு எடுத்துகிட்டு வரணும். ஓகே, பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. எப்படி இருந்தாலும் கீழே போயிருப்பாங்க. கிராணி வந்து கீழே போயிடும், ஆனால் கிராண்ட்பா வந்து இங்கே நம்ம இருக்கிற ரூமுக்கு தான் வரான்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே ஓடி போயிடலாம். டக்குன்னு விட்டு போய் க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இது வேறு சவுண்ட் வந்துடுச்சா? போ போ, உள்ளே போ, உள்ளே போ. நம்மள்ட்ட வந்து எதுவும் இல்லை, வெப்பன் இல்லை, இருந்ததை எங்கேயோ போட்டு வந்துட்டோம். இதை மட்டும் பத்திரமா எடுத்துகிட்டு போனால் போதும். எப்படி வந்துருக்கணும் கிராணி? ஓகே, வந்துருச்சு, இப்போ தான் வந்துருக்குது. நம்ம வந்து போகலாம், இருந்தாலும் வந்து நம்ம கிராண்ட்பா இருக்கிற செக்யூரிட்டி ரூமுக்கு தான் போகணும். கிராண்ட்பா வந்து அங்கே தான் இருந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தா இருக்குல்ல. கிராண்ட்பா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம போயிடலாம் அப்படி, ஏன்னா டான்ஸில் வந்து ஆடிட்டு இருக்கும்போது கவனிக்க மாட்டான், அதனால் ஓடி போயிடும். ஓகே, பார்த்துட்டான், பார்த்துட்டான், டக்குன்னு போய் ஏறிடுவோம்.
சூப்பர். லாஸ்ட் லைஃபு நம்ம வந்து கிளாஸ் பீஸ் வந்து புகையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்படி எதாவது இந்த பியானோ மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அங்கே எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிடுவோம். ஏன்னா எல்லா மெட்டீரியல் வந்து நமக்கு அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ளே வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பியானோ பக்கத்தில் போனோம் அப்படின்னு சவுண்டு வேறு வரும், ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும், டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடணும். ஓகே, இங்கே லாக்கர் இருக்குது, ரெண்டு பேர்த்தையும் வந்து உள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருவோம். போயிட்டாங்களா இல்லை இப்போ தான் வராங்களா? ரெண்டு பேர் வந்துருங்க. ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு. போய் ரெண்டு பேர்த்தையும் வந்து லாக் பண்ணி வச்சுருவோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும். மேலே வந்து பியானோ பக்கத்தில் போனோம் அப்படின்னா வந்து சவுண்டு கண்டிப்பாக வரும், சமாளிச்சாகணும். ஓகே, வந்துருச்சு. ஓகே, கிராண்ட் வேப்பில் ஓடு 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 ஓடு, வந்துட போகிறாங்க. இதுக்கப்புறமா வந்து எல்லாமே வந்து கீழே இறங்கினா போதும். ரெண்டு இடத்துல சவுண்டு வந்துருச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இனி அடுத்தது வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்ருலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வந்துடும். எப்படி இருந்தாலும் லாஸ்ட் லைஃப் தான் அது. ஓகே, இந்த வேலை முடிஞ்சது. அடுத்தது செலவுட்டை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, அதான் ஹெலிகாப்டர் கீ வந்து கேட்குது. எப்படி இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு தான் வந்தானும். ஓகே, இங்கே இருக்காங்களா? அப்படியே மாதிரி கிராண்ட்பா வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறோம் அப்படி. ஓகே, உள்ளே தான் கிடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எடுத்து டக்குனு ஏறி ஏறி ஏறி. நம்ம இறங்கினது வந்து சவுண்டு வரலன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதை போய் ஓப்பன் பண்ணிட்டு கீ எடுத்துகிட்டு அப்படியே ஓடி போயிடுவோம். ஓகே, முடிந்தது. எஸ்கேப் ஆன போதும். எப்படி இருந்தாலும் மேலே வரமாட்டாங்க. அந்த பாம் மட்டும் இல்லாமல் போயிடுச்சு, அது இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுட்டு வந்துருக்கலாம். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. இந்நேரம் வந்துருக்கணுமே. ஓகே, கொஞ்சம் மேலே போனதுக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்து பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரீம் மோடில். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே, ரெண்டு பேரும் கருகருன்னு தெரியுறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியலையே. ஓகே, இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கருகருன்னு தெரியுறாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.